அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். அன்பு நெஞ்சங்களே, இதற்கு முன்னாடி ஹவு டு சேஞ்ச் ஸ்பிரிங் பிளேட் புஷ் அப்படின்னு போட்டிருந்தோம். அதாவது ஸ்பிரிங் பிளேட்டுடைய புஷ் போனால் அது எப்படி ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். தயவுசெய்து பார்க்காதவங்க நீங்கள் இதை பார்த்தா தான் இது புரியும். நீங்கள் இதை பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதை பார்த்துட்டுங்க வாங்க. சரியா, இப்போ அதே ஸ்பிரிங் பிளேட்டு அதே புஷ்ஷு, அது உள்ள இவ்வளோ சைஸில் ஒரு போல்ட் இருக்கு. அதுதான் அந்த பாடியில் வர சேசிஸை பிடிச்சிட்டு நிற்குது. அந்த ஸ்பிரிங் பிளேட்டு இந்த ஸ்பிரிங் பிளேட்டு இந்த போல்ட்டில் தான் இப்படி நிற்குது. இந்த போல்ட்டு கட் ஆகி போச்சு. இந்த போல்ட்டு கட் ஆகி விழுந்துருச்சு. ஏன்னா அந்த ஒரு பிடி தான், அந்த வீலு சென்டர் ஆக்சல் எல்லாமே அந்த பக்கம் ஒரு ஸ்பிரிங் பிளேட் போல்ட்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்பிரிங் பிளேட் போல்ட்டு தான் இப்படி நிற்குது. ஒரே ஸ்பிரிங் பிளேட் தான் இப்படி தான் போகுது. ஒன்று கட் ஆகி போச்சு. வண்டி போகுமா போகாதா, அங்கதான் சேலஞ்ச். கவனமா பாருங்க. முதல் வேலையை தொடங்குவோம், அதுக்கப்புறம் விவரமா சொல்லிடுறேன். சாயங்காலம் டைம் ஆச்சு. அதான் நம்ம முதிர் தெரியும் தானே, எங்க முதிர் ஒரு ஆளு ரூம்ல இன்னும் வரல. ஆபீஸ்ல வந்து நேற்று உள்ள பாக்கி சின்ன வேலை, அது தனியா உட்காந்து காலை ஒரு ப்ளூடூத்தையும் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு பேசிக்கிட்டே இந்த வேலையை முடிச்சுடுவாரு. இன்னொரு பத்து நிமிஷத்தில் வாரன் இருக்காரு, அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ பேசி முடிச்சிடலாம்னு பண்ணியிருக்கேன். இப்போ வந்துடுவாரு. நான் அதுக்குள்ளே வீலை கழட்டுறது, அது இது புஷ்ஷை கழட்டுற டூல்ஸு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள், விளாட்டாக எடுக்காதீங்க. என்றாவது ஒரு நாள் நடக்கும், ஸ்பிரிங் பிளேட்டுடைய புஷ் போல்ட் கட் ஆகுனா வண்டி போகுமா போகாதா பாருங்கள். மகளே என்னை வர சொன்னார். இன்னும் இதெல்லாம் ஆளை காணும். நானும் போயிட்டு ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு நானும் வந்துட்டேன். இதெல்லாம் ஆளை காணும். சொல்கிறத பூரா ஏதாவது சொல்லிட்டு ஆளாங்கன்னு சுற்றி தெரிவார. தவிர நம்ம ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். அந்த வந்து பெரிய பிரச்சனை எனக்கு இதுதான். ஒரு வீடு எடுக்கணும் வாங்கினது கூப்பிடுவார். நம்ம வேலையை அவசரமாக முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த இடத்துல ஆள் ஸ்பாட்டில் ஆள் இருக்கவே மாட்டார். இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ இந்த ஸ்பிரிங் பெட்டு ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொன்னார், வந்திருக்கு. இதெல்லாம் ஆளை காணும். இன்னமே என்ன செய்யறதுனா இப்படியே உட்காந்துட்டே இருக்கணும். வெயில் வேற வெண்ணெய் கலட்டுங்க. சரியான வெயில், கடுமையான வெயில். வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூஞ்சி எப்படி இருக்குன்னு. வெயில் கடுமையான வெயில். இந்த வெயிலே வந்து நிற்கிறான், வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நின்றோம்னா ஆள் திடீர்னு எங்கிட்டாச்சு போயிடுவார். இப்படித்தான் நம்ம பொழ பூரா இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது, இந்த வராரு பாருங்க. என்ன பண்ணனே உங்களுக்கான வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கிடக்கிறது? போட்டிருக்கானுங்க. சரி ஓகே, இது இப்ப இருந்தாலும் கூடாது. இப்ப அந்த ஸ்பிரிங் பிளேட் புஷ பத்தி தான் பேசினேன். சரி, என்ன இப்ப நம்ம அது எப்படி சும்மா காட்டினா போதுமா? எப்படி கழட்டி போட்டுருவோம். கழட்டி போட்டு காட்டினா தான் தெரியும். வாயில ஈஸியா சொல்லிடுறியா? வாயில என்ன வாயப்படுது? மைசூர் பாக்கம் உள்ள தண்ணி அரைச்சிட்டு போற வேலை இல்ல. இது செய்யணும், செஞ்சு காட்டினா தான் மக்களுக்கு புரியும். இப்படின்னு நான் சொல்றேன், நீ அப்படித்தானே செஞ்சு பாயிண்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டாவலாம். இது அறிஞ்சு அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கியா? பெருசு இல்ல பாய், கொஞ்சம் தள்ளுங்க. நான் அதே மாதிரி மாற்றேன், தப்பா இருந்தா சொல்லுங்க. அது தானங்க ஒரு நல்ல ஒரு திறமைக்கு உள்ள அடையாளம். இப்படி சோத்த திட்டே இப்படி அதுக்குன்னு ஒரு டயம் வரும், அப்ப பண்ணுவோம்.
ஏனே உயிர் எடுக்கிறேன், எப்ப பார்த்தாலும் உயிர் எடுக்க தானங்க. சரி, வெயில பாத்தீங்களா என்ன வெயில், வெயில ஊத்தி தள்ளிக்கிட்டு இருக்கு. கடுமையான வெயில். இப்ப என்ன கழட்டி காட்டணுமா? கழட்டி காட்டணும். வாங்க கழட்டி காட்டி. அதாவது போல்ட் கட பேசிட்டேன் ஏற்கனவே. போல்ட் கட் ஆகணும் இப்படி வண்டியோட. அப்ப கழட்டி காட்டினதான் தெரியுங்கிறீங்க. ஆமா, சரி வாங்க போவோம். நீங்க என்ன செய்யணும்னா, கண்டெய்னர் பிரேக்க போட்டுக்கணும். அப்படி பிரேக் இல்லாத வண்டிக்கு இந்த மாதிரி அடை கொடுத்துக்கணும். நல்லா பாத்துக்கிறீங்க, ரெண்டு பக்கம் பிரண்டு பேக்ல அடை கொடுத்து வச்சுக்கிறணும். சரியா? இப்போ இந்த வீல நம்ம கழட்டுறோம். கழட்டி வச்சுட்டு அப்புறமா ஸ்பிரிங் பிளேட் போல்ட்டு என்ன அதான கழட்ட சொன்னீங்க. அவங்க சொல்லாத வேலையெல்லாம் நீங்க தானே செய்ய சொல்றியா? வந்து செஞ்சு பாக்குறது உட்காந்து. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். அதாவது நான் கண்ணுலயே பார்த்து எல்லாம் கத்துக்கிறேன். ஐயா, நீ சோறு போட்டாலும் நீங்க இப்படி வந்து அநியாயம் பண்ண கூடாது. உண்மையிலே சொல்ற, புரியுதா? உங்க வயசுக்குலாம் நான் வேலை பண்ணலாம் தெரியாதுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு திறமை இருக்குது. என் வயசுல வேலை பார்ப்பான்னு இல்ல, எல்லாமே சாப்பாடு கண்ட்ரோல் அது இது. ஏன்னா ஒரு விவசாயி வந்து இதை போய் சொன்னா அப்ப நாங்களாம் என்ன போய் சொல்றது? இல்ல இல்ல, விவசாயத்துக்கான சொல்லல. உங்க வயசுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கடுமையா வேலை பண்ணானா எனக்கு தெரியாது. இல்ல அப்படி கிடையாதுண்ணா. யாரு நல்லபடியா முட்டு கண்ட்ரோல்ல ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு, யார பார்த்தாலும் நல்ல மனசு இருந்தா நல்லபடியா வந்து நம்ம வேலை செய்யலாம். கரெக்டான சாப்பாடு, ஆயில் ஐட்டம் அது இதெல்லாம் நான் போறேன்ல, அந்த மாதிரி. நம்ம இங்க 14 வருஷம் பாக்கதானே சரியா? நம்ம இங்க என்னத்தை சாப்பிடுறோம்? சாம்பார். என்னோட பழவு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க? அது கண்ட கணம் மூலம் சாப்பிட்டாரு. இப்ப டைம் போய்கிட்டு இருக்குது, ஏன் பேச்ச கொடுக்குறியா? சரி சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் போ? அதே என்னமோ சுண்ணியில பிரி, அது மறந்து வச்சுங்க. வீலை கட்டணும். வீலை கட்டிட்டு அது ஸ்பிரிங் பிளேட் கட்டணும். போட்டு முதல்ல முதல்ல ஏற திறந்து விட்டு இல்ல அடிங்க. டப 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 டபுன்னு வருமா? வீலை காட்டிட்டு உள்ள விழுந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, படுத்து கிடந்து தூங்குறாங்களா? வேலை செய்யற மாதிரி தெரியும் உங்களுக்கு. தூங்க இவ்வளவு நேரம் கொரட்டை வச்சு அவுண்டு கட்டுச்சு. வருமே, நல்லா வரும். ஒரு ஸ்பிரிங் பிளேட் உங்களுக்கு தெரியும் இந்த கண்டெய்னர்ல. இங்க பாருங்க, இந்த ஒரு ஸ்பிரிங் பிளேட்டு புஷு உள்ள இருக்கு. இது நட்டு, இந்த நட்டை நான் உருவிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்புறமா பேசுறேன். இங்க பாத்துக்கிறங்க, இந்த சாக்கப்சர் இந்த பாடியோட இருக்கு. இந்த சேஸோட இந்த பிளேட்டு, இந்த பிளேட்டுக்குள்ள போல்ட்டு, இதுல ஸ்பிரிங் பிளேட் வந்து இந்த சாக்கப்சர் இதுல போட்டிருக்கான். சரியா? இதுல ஏர் பேக் இருக்கு. ஏர் பேக் சேஸ்ல கொடுத்துருக்கு. அந்த ஸ்பிரிங் பிளேட் வால்ல வந்து ஒரு போல்ட் போட்டு மாட்டியிருக்கான். இவ்வளவுதான் சப்போஸ் இதுதான், இதான் சப்போர்ட் இதுக்கு. புரியுதா? ஏர் பேக் கிழிஞ்சு போய் வெடிச்சு போனாலும் இதான் சப்போர்ட். இந்த போல்ட் கட் ஆகுனால் என்ன செய்யலாம் அதுதான் இப்ப நம்ம கழட்டிட்டு பேசுவோம். இப்ப நம்ம நத்த கழட்டிட்டோம் வருங்க. நத்த கழட்டியாச்சு, அதுக்கு உண்டான வாசர் பெருசு ரெண்டாச்சு. இப்ப இந்த போல்ட்டு சுத்தியில கொண்டு அடிச்சு பார்க்கணும். ஃப்ரீயா இருக்கான இல்லனா கொஞ்சம் மேல கீழே ஏர் பேக் அப்படி இறக்கி செக்கிங் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இது வந்து கழட்டணும். ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் போல்ட் வரும், மரம் பெயரக்கூடாது. இப்ப நம்ம டெஸ்டுக்காக காட்டுறோம் இல்லையா, திருப்பி அதே போல்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கணும் உள்ள. நமக்கு இது ஃப்ரீயா இருக்கான்னு பாக்கலாம். ஃப்ரீயா இருக்கு.
நட்டை எடுத்துட்டு கொஞ்சம் ஏர் பேக் இறக்கி இந்த ஜாக்கில உட்கார வைக்கணும். ஏன்னா அந்த ஏர் பேக் உட்கார பாருங்க. இப்ப நம்ம இத போல்ட் எடுத்துறோம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. சரிதா, இந்த போல்ட் தான் அது பிடிச்சிருக்கு. இந்த போல்ட் கட்டானால் என்ன செய்யணும் அதான் இப்ப வீடியோ. இந்த மாதிரி ஆயிரும் இங்க பாருங்க. அது வாசலை நான் எடுத்து காட்டுறேன். முடிஞ்சது. மேல போகுது, மேல போகுது. எதுவும் மேல போகுது, மேலதான் போகுது. போட்டு போட்டு பாருங்க. அதுக்குதான் சப்போர்ட் வைக்கிறது. நல்ல கவனமா பாருங்க. ஓகே, கொஞ்சம் போனுமா? ஈச்சி வேலை அங்க இருக்க ரெண்டு விரல வச்சு நான் இறக்கிட்ட முடிஞ்சது. அவ்வளவுதான், புரிஞ்சா? ஓகே போதும். ஓகே, இந்த புஸ் புல் டைட் ஆயிடுச்சுங்க. புஸ் வர மாட்டேங்குது, பிரச்சனை இல்லை. அங்க இருங்க, புல் டைட் தெரியுதா? அதான் ரொம்ப நல்லது. நம்ம போல்ட் எடுத்தாச்சு, சரியா? இப்ப நம்ம போல்ட் இல்லாம ஓட்டணும். போல்ட் கிடையாது, இதுல போல்ட் இருக்கு, முன்னாடி போல்ட் இருக்கு, இங்க வருது ரெண்டு போல்ட் இருக்கு, பேக்லயும் போல்ட் இருக்கு, இங்க வருது. இது பேக் வில் போல்ட் இருக்கு. இந்த வில்லுக்கு நம்ம போல்ட்டை கழட்டியாச்சு. என்ன இப்ப வண்டி எப்படி போகுதுன்னு பாக்கணும். நம்ம முதலாளி போறாரு மூர்த்தி வண்டி எடுக்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீங்க போல்ட் கட் ஆச்சுன்னு ரோட்ல உட்காந்துட்டு இருக்க கூடாது பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த வேலை நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து வீல ஓபன் பண்ணி திருப்பி போல்ட் எல்லாம் செட் பண்ணி மாட்டிட்டு திருப்பி வீல மாட்டி வண்டி ரெடி பண்ணணும். எப்படி போகுது பாத்தீங்களா? அங்க பாருங்க ஜம்முனு. என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. அது அப்படிதான் மேலுக்கிலும் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் அங்க பாருங்க, எப்படி அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும், ஒன்னும் ஆகாது. இப்ப நான் ஓட்டி காட்டுறேன் பாத்தீங்களா? அங்க பாருங்க, அந்த அந்த அதை விட்டு போகாது. ஏன்னா முன்னாடி ஒரு பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேட் பிடிச்சிக்கிறோம், அதை ஸ்பிரிங் பிளேட்டை, அதுவும் வராது. அந்த இந்த கண்டெய்னர் சிஸ்டமே அப்படிதான் பாத்துங்க. வண்டி ஃபுல் லோடு,
திறக்கிறாரு. இப்போ தார்பா போய் திறந்து காட்டுவார் பாருங்க, வண்டி ஃபுல் லோடு. ஆனால் இவ்வளோ வெயிட்டையும் வச்சு தான் அந்த போல்டு கட்டானதுக்கு நம்மகிட்ட மெயினாக காட்டுறாரு. போல்டு கட்டானா இப்படி இதுலேயும் வரலாம் அப்படின்னு. வண்டியில ஃபுல் லோடு தான், லோடு வந்து ஃபுல் லோடுங்க, ஃபுல்லா இருக்கு பாத்துக்கிறீங்க, புரியுதா? அதனால இப்ப இந்த வண்டியை ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சு பாக்குறோம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே வீலு முன்னையும் போவாது பின்னையும் போவாது பிடிச்சுக்கிறோம். விவரத்தை வந்து சொல்றேன், அடைக்கலாம் பிடிங்க. வண்டி கிளம்பி விட்டுறது. இந்த ஐடியா எல்லாம் நீங்க என்னைக்கு படிக்க போறீங்க? இதா படிச்சிருக்கல, படிச்சு கிழிச்சே கிழிக்கிழி. மாசம் 10,000 பில்ல போட்டாதான் சரி வருவியா? நீங்க சும்மா இப்படி சோறாக்கி தந்ததுன்னு ஏமாத்திட்டு போறியா நீங்க? என்ன ஒரு தடவை 250-60 km/h. அதை பாருங்க, இதே ரோடு தான், அப்படியே லோக்கல் ரோடுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான். 10 கிலோமீட்டருக்கு இந்த கம்பெனி வந்துருச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தலைவர் நம்மளுக்கு மீதி விவரங்களை கூறுவார். கூறுங்களே தலைவரே. அதை வண்டி நிப்பாட்டியில காட்டிட்டு சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இப்ப சொல்லுங்க, ஒண்ணு சொல்ல முடியாது. இது சோறாக்குற வேலை இல்ல, இது தெரிதா? என்ன அதுமா பண்ணிதான் சொல்லுவேன். நீ மறுபடியும் கழட்டி மாட்டேன? ஆமா, கழட்டி மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. போய் சுத்திட்டு இந்த ரிட்டர்ன் ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம போய் வந்தாச்சுங்க, மறுபடியும் அதை வந்து இந்த போல்ட்டை மாட்டியாச்சு, தெரியுதா? இங்க ஸ்பிரிங் பிரல் போல்ட்டை நம்ம மாட்டியாச்சு, அது மாதிரி டயரை மாட்டிட்டு. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர் பேக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஷாக் அப்சர் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏர் பேக்கை கழட்டிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அப்படி வந்து போல்ட்டு கட்டாச்சுன்னா, சரியா? அதனால தைரியமா போலாம், ஆனா 70 மேல போகக்கூடாது வண்டி. ஏர் பேக்கும் பிடிச்சிருக்கும், இதுவும் பிடிச்சிருக்கும். ஏர் பேக் வந்து இருக்கணும், இந்த ஜாக்கப்சர் இருக்கணும். இருந்தா இந்த போல்ட் கட்டாச்சுன்னா ஒரு 70 போலாம். இந்த ரெண்டு இல்லாம நீங்க போக முடியாது. அதனால வந்துட்டு ஏர் பேக்கு ஜாக்கப்சர் இருக்கணும்,
கொஞ்சம் இப்படி 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 போவோம், ஆனால் வண்டி போயிருங்க. அதை பற்றி பிறந்த பெரிய ரிஸ்க், அது புரியுதா? போல்ட்டு கட்டாச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் 70 மேலே போகக்கூடாது. பாய் நீங்கள் தானே போய் சொன்னியே, நான் 90 போனேன் இப்படி ஆச்சு, பிடிக்கிட்டு எல்லாம் வெளியில் வந்துடும், சாக்கப் சரி ஏர் பேக்கெல்லாம் புரியுதா? 70 மேபி 60 வரும். ஆமாம், அவ்வளோதான். போனீங்கன்னா நீங்கள் எந்த கிலோமீட்டர் வரலாம், நான் வரும்போது தான் நம்ம உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கேன், அதுக்காக சொன்னேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியான ஆளுங்க, நீங்கள் நேரத்தில் கரெக்டாக வந்து மாட்டீங்க, நமக்கு மறந்து போகுது. இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களோ அதனால மறந்து. மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பாருங்க ஆளை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அந்த வேலையை. நீங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறியா, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ஃபில் பண்ணுங்க. அவங்க பிள்ளையே வந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் ஒரு லைக் இருக்குல்ல, அதை போடலாம். சரி, மாற்றி விடாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு பைசாக்கு வந்து வீடியோ போடுறது கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதனால எனக்கு எந்த வருமானமும் இல்லை, 2 போட்டது புரியுதா? அதில் வந்து நான் சொல்வேன், ஊரில் வந்து நான் காட்டுவேன், இந்த 1 இருக்கு புரியுதா? அதனால் வீடியோ பாருங்கள், நான் இறந்தாலும் உங்களுக்கு வீடியோ பதில் சொல்லும். பிற்காலங்களில் இந்தியாவுக்கு இந்த கண்டெய்னர் இந்த மாதிரி வந்தாலும் என்னுடைய வீடியோ பதில் சொல்லும். அவ்வளோதான், நல்ல எண்ணத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.